தெய்வங்களைப் பற்றித் தெரிந்து கொள்ள உங்கள் தேடல்களில் தெளிவு பிறக்க. மூட நம்பிக்கையோ முழு நம்பிக்கையோ ஆன்மீகத்தை உணர்ந்து கொள்ள. அன்பே சிவம், அந்த சிவமே என் தவம் என்ற சேனலில் இணைந்திருங்கள், சிவனை உணர்ந்திடுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாயம். பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று வாயார வாழ்த்துவார்கள். அந்த பதினாறு செல்வங்களிலே ஒன்று குழந்தை செல்வம். இதையே திருவள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் என்று கூறியிருக்கின்றார். அத்தகைய சிறப்புமிக்க இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுமா? இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இந்த பதிவினுடைய நிறைவில் கண்டிப்பாக குழந்தைப்பேறு கிடைப்பதற்கான வழி நிச்சயம் கிடைக்கும். இதுவரைக்கும் எங்களுடைய சிவமே என் தவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே தர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாருங்கள் அன்பர்களே, பதிவிற்குள் செல்லலாம். இன்றைய போட்டி நிறைந்த உலகில் நம்முடைய பிறப்பின் அடிப்படையிலும் நம்மளுடைய செயல் திறன், ஆற்றல், வீரியம், உணவு முறைகள், உழைப்பு, மன அழுத்தம், இறுக்கமான உடைகள் அணிவது, மடிக்கணியை மடிலில் வைத்து கொண்டு சதா வேலை பார்த்து கொண்டே இருப்பது, மேலும் வேலை பழு, நம்மளுடைய முன் கர்ம வினைகள், சாபங்கள், தோஷங்கள், இது போன்ற பல செயல்களினால் நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லாது போகலாம். ஜாதக ரீதியாக பார்த்தோமானால் ஐந்தாம் இடம்தான் நம்மளுடைய குழந்தை பாக்கியத்தை தரும் இடமாகும். எது எப்படியோ நம்மளுடைய வலிமை, செயல்திறன், ஆற்றல், வீரியமிக்க கிரகம் என்றால் அங்காரன் என சொல்லப்படும் செவ்வாய் ஆகும். இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆண் குழந்தை தருவதாக இருக்கக்கூடும். கேது பகவான் இருந்தால் பெண் குழந்தை கிடைக்கக்கூடும். இத்தகைய ஜாதகங்கள்லாம் தூக்கி கொண்டு சாப்பிடும் விதமாக நாம் வணங்கும் தெய்வங்கள் இத்தகைய அருளை நமக்கு செய்யும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. விதியை மதியாய் வெல்வது போல மார்க்கண்டேயனுக்கு அவருடைய ஆற்றலின் தவ வலிமையின் மூலமாக உயிரையே கொடுத்த அந்த சிவன் புத்திர பாக்கியம் தரமாட்டாரா என்ன? ஒரு முறை இங்கு வந்து பாருங்கள், இந்த சிவ ஆலயத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு புத்திர பாக்கியம் சாத்தியமாகும். அதைத்தான் இந்த பதிவில் சொல்லப் போகின்றேன். நாம் கூறும் இந்த பதிவுகள் முற்றிலும் உண்மையாகும். இத்தகைய குழந்தை பேறு வேண்டுபவர்கள் நான் கூறும் இந்த சிவ ஆலயங்களில் சென்று மனதார வழிபடும் பொழுது நிச்சயமாக நீங்கள் குழந்தை பாக்கியம் பெறலாம். நான் இங்கே மூன்று சிவ ஆலயங்களை பற்றி கூற இருக்கின்றேன். அவற்றுள் ஒன்று ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரத்துக்கு எவ்வாறு நாம் வந்து வழிபட வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கிறோம். ஒன்று, ஜாதகர் தங்களுடைய நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்று போட வரும் நாளில், அதாவது ஜாதகருடைய நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்று போன்று வரும் நாட்களில், அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், இருவரும் ராமேஸ்வரம் வந்து அங்குள்ள கடலில் 21 முறை மூழ்கி நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பதில் எத்தகைய ஐயமும் இல்லை. தல புராணங்களிலும் கல்வெட்டுகளிலும் இதை சான்றாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக, திருச்சி மாவட்டம் உறையூரை அடுத்த பாண்டமங்கலத்தில் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம், இங்கு வென்று அவருக்கு வில்வம் சாற்றி வழிபடும் பொழுது கணவன் மனைவி இருவரும் மனதார வேண்டும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேறு பாக்கியம் கிடைக்கும். இத்தகைய இரு ஆலயங்களிலும் செல்ல இயலாதவர்கள் திருக்கடையூரில் அபிராமி அன்னையிடம் சென்று வேண்டினால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வத்தை அருள்பாலிப்பார். இத்தகைய அபிராமி அன்னையிடம் சகல விதமான செல்வங்களும் வேண்டி விரும்பி பாடிய தல வரலாறு ஆகும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த மூன்று ஆலயங்களுள் ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டாலும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழந்தை பேறு பெறுவார்கள். மேலும் இந்த திருக்கடையூர் அபிராமி அன்னையின் ஆலயத்தில் அபிராமிப்பட்டர் பாடிய அபிராமி அந்தாதியில் குழந்தை செல்வத்தை முக்கியமாகவும் கேட்டுக்கொண்டிருப்பார். அத்தகைய சிறப்புமிக்க இந்த தலத்திற்கு வந்து நீங்கள் வேண்டும் பொழுது
உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியம் பெறும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயம் வேண்டாம். இந்த கோயிலில் நீங்கள் வந்து மனதார வேண்டும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் சாத்தியம் ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு இந்த புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல ஈசன் அருள் புரிவாராக. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சிவமே என் தவம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே தர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமசிவாய.